ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்றைக்கி இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அமேசான்லேருந்து ஒரு ஜாப் ஆஃபர் வந்திருக்கு. ஸோ அதுக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் நாம் இந்த வீடியோக்குள்ளே ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நம்மளோட சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ எடுக்கிற போஸ்ட் கரண்ட்டாக எதுக்கு எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, விர்ச்சுவல் கஸ்டமர் சர்வீஸ்க்காக தான் இப்போ வந்து எடுக்கிறாங்க. ஸோ இது மோஸ்ட் ஆஃப் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் தான். ஸோ டோட்டலாகவே உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்பாக தான் இருக்க போகுது. ஸோ கஸ்டமர் கேர் சைடில் தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த ஃபீல்டில் தான் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்றத கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுக்கு ஆன ஜாபோட டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே ஃபுல்லாக கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் வந்து வேணும் அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷன் ஸோ இதில் கிளியராக அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் எல்லாத்துக்குமே ஓகே அப்படின்னா நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு தடவை கண்டிப்பாக இந்த ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியும் ஃபுல்லாக படித்து பாருங்கள். அப்போ தான் வந்து அந்த ஜாபுக்கு நாம் ஃபிட் ஆகுமா மாட்டோமா அப்படின்றது உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டு இங்கே ஃபஸ்ட்டு பார்க்கையில் இருந்து பார்த்தீங்களா, அப்ளை நவ் இதை கொடுத்துக்கோங்க. இந்த லிங்கை வந்து நான் உங்களுக்கு டேரெக்டாக வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக உள்ளே வந்துக்கோங்க. ஸோ உள்ளே வந்ததுக்கப்புறமா என்னென்ன பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஸோ பார்த்து முடிச்சுட்டு கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். ஸோ இங்கே நெக்ஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா, அதை கொடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் அவங்க வந்து விர்ச்சுவல் கஸ்டமர் சர்வீஸ் அப்படின்றத கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஹெட் ஆஃபீஸ் வந்து பஞ்சாபில் இருக்குது அப்படின்றத கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு இதில் உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருப்பாங்க, அதை நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இதை வச்சு தான் உங்களுக்கு நீங்கள் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆவீங்க. ஸோ உங்களுடைய நேம், லாஸ்ட் நேம், உங்களுடைய இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, உங்களுடைய ஜெண்டர் எதுவும் அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. தென் இது வந்து உங்களுக்கு இந்த ஜாப் வந்து உங்களுக்கு எப்படி தெரிய வந்தது அப்படின்றத நீங்கள் வந்து இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஆன்லைன் ஜாப் மூலிமா பார்த்தீங்களா, சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்களா, எதுவோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. தென் உங்களுக்கு லாங்குவேஜ், நேட்டிவ் லாங்குவேஜ் கேட்டிருப்பாங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து தமிழ் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதர் லாங்குவேஜில் வேறு ஏதாச்சும் பார்த்துட்டுருந்தீங்கன்னா அந்த லாங்குவேஜை நீங்கள் வந்து தாராளமாக சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஏதாச்சும் டிசபிலிட்டி இருந்தால் எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா நோ கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக இல்லை ஃப்ரெஷராக அப்படின்றத நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லை நீங்கள் இன்னும் ஒர்க்கு எதுக்குமே போகல அப்படின்னா ஃப்ரெஷரே கொடுத்துக்கோங்க. ஸோ அதர் டீட்டெயில்ஸில் நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது, நீங்கள் வந்து டெக்னிக்கல் கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட்டிவ் ரோலில் நீங்கள் வந்து ரொட்டேஷன் ஷிஃப்ட் தான் இருக்கும் அப்படின்றத கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு அப்படி ஓகேன்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா நோ கொடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஜாபோட லொக்கேஷன் எப்படி இருக்குன்றத நெக்ஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் எஸ்ஆர் நோ கொடுத்து நீங்கள் உங்கள் ஆன்சரை போட்டுக்கோங்க. தென் இங்கே வந்து பார்த்தோம்னா உங்களுடைய ஃபோட்டோ வந்து கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுடைய ஃபோட்டோவை வந்து நீங்கள் 3 MB சைஸில் நீங்கள் இங்கே சூஸ் த ஃபைல் அப்படி இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நீங்கள் ஆல்ரெடி உங்கள் ஃபோனில் வச்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த ஃபோட்டோவை நீங்கள் வந்து இதில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஃபோட்டோ வந்து ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி அதுக்குள்ளே எடுத்த ஃபோட்டோவாக நீங்கள் வந்து பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையுமே படித்து பார்த்துட்டு நீங்கள் இங்கே ஒரு டிக் கொடுத்துக்கோங்க. ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் படித்து பார்த்துட்டு ஓகே அப்படின்னா ஒரு டிக் கொடுத்துக்கோங்க. ஸோ சப்மிட் அப்படின்றத கொடுத்துக்கிட்டுனா போதுமானது, உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து அவங்களுக்கு வந்து சென்ட் ஆகிடும். தென் அதுக்கப்புறமா அவங்க வந்து அந்த அப்ளிகேஷனில் பார்த்துட்டு நீங்கள் அதில் ஷார்ட் லிஸ்ட் ஆனீங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்க உங்களை கால் பண்ணி கூப்பிடுவாங்க. ஸோ அப்படி உங்களுக்கு கால்ஸ், இமெயில் ஐடி எது வந்தாலும் நீங்கள் தாராளமாக நெக்ஸ்ட் லெவலுக்கு கிளியர் பண்ணிக்கலாம். தென் இதுக்காக அவங்க வந்து எந்த ஃபீஸையும் வந்து சார்ஜ் பண்ணுறதில்ல, நீங்கள் எதுக்குமே ஃபீஸ் கட்ட தேவையில்ல, ஃப்ரீயாக தான் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற போகிறீங்க. தென் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா தான் அவங்க உங்களை ஹையர் பண்ணுறதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸும் இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் அப்ளை பண்ணுங்கள். தென் அமேசான்காக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸும் ஒரு ஜாபுக்கு தேடிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோ அமைச்சு
கண்டிப்பாக ஷேர் பண்ணி அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் எ நைஸ் டே.